இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2021 வருடம் எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை சாதகமாக உள்ள காரணத்தினால் சிறப்பான பலன்களை பெறுவீங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தம்பதிகளிடையே ஒற்றுமை இருக்குங்க. உங்கள் வருமானம் பெருகுவதற்கு நீங்கள் கடினமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் மூலம் வாய்ப்புகள் பெருகுங்க. ஆனால் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது உங்களுக்கு சவாலான விஷயமாகவே இருக்கும். வேலை செய்பவர்கள் அதிக பணி சுமை இருந்த போதிலும் சிறப்பாக பணியாற்றுவீங்க. மேலதிகாரிகள் உங்களின் செயல்திறனை பாராட்டுவார்கள். இதனால் ரொம்பவே மகிழ்ச்சியும் அடைவீங்க. பட்டம் படிக்கும் மாணவர்கள் பொறுமையுடன் கடினமாக உழைத்து படித்தால் வெற்றி நிச்சயங்க. உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அதனை தக்க வைத்து கொள்ள நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் தியானத்தை மேற்கொள்ள வேண்டுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பணியிடத்தில் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் உங்கள் உற்சாக பணிக்கு உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களிடமிருந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீர்கள். புதிய பணிகள் மற்றும் பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுங்க. உங்கள் செயல்திறன் பிறரால் பாராட்டப்படும். காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பை பெறுவீர்கள். இந்த மாதம் உங்கள் உறவு மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் பொழுதை போக்க பூங்கா, சினிமா தியேட்டர் போன்ற இடங்களுக்கு அழைத்து செல்வீர்கள். இந்த மாதம் உங்கள் உறவினர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் மாதமாக இருக்குங்க. மேலும் குடும்பத்தில் புதிய நிகழ்ச்சிகளுக்காக குடும்பத்துடன் ஒற்றுமையாக சென்று வருவீங்க. அதாவது வீட்டில் விசேஷங்கள் நடக்குங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. மேலும் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாகவே இருக்குங்க. நீங்கள் ஆபத்தான முதலீடுகளில் கூட பணத்தை முதலீடு செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. புதிய தொழிலில் முதலீடு செய்யவும் எண்ணம் கொள்வீர்கள். பணம் தேவைப்படும் நண்பர்களுக்கு பணத்தை கடனாக அளிப்பீர்கள். ஆனால் அந்த பணம் நீங்கள் திரும்ப கேட்கும் பொழுது பணம் வாங்கியவர்களால் மறுக்கப்படும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள். அதாவது பணத்தை பிறரிடம் கொடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து கொடுக்க வேண்டுங்க. மேலும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஆனால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மையே நடக்குங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். மேலும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் காரணத்தால் மனதில் அமைதியான நிலை இருக்குங்க. குடும்பம், அலுவலகம், உறவினர்கள் என எல்லோரிடமும் நீங்கள் மகிழ்ச்சியாக நேரம் செலவழிக்கும் காரணத்தால் நீங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்லலாங்க. அனைத்து வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியே கிடைக்கும். மேலும் உங்கள் திறமை இந்த மாதம் நீங்கள் தொழிலில் சிறக்கவும் புதிய ஒப்பந்தங்களை பெறவும் உங்களுக்கு பேருதவியாக இருக்குங்க. உங்கள் அணுகுமுறையில் இருக்கும் ஒழுக்கம், உங்கள் நிர்வாக திறமை இவை அனைத்தும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். படைப்பு துறை, இசைத்துறை மற்றும் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கும் இந்த மாதம் வெற்றியை காண்பீர்கள். வீடு வாங்கல், விற்றல் துறையில் தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறந்த பலனை காண்பார்கள். உங்கள் முதலீடுகளின் மூலம் நீங்கள் சிறந்த வருமானம் பெறுவீங்க. தொழில் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. இந்த மாதம் நீங்கள் புதிய அனுபவங்களையும் பெறுவீங்க. அதாவது தொழில் கூட்டாளர்களுடன் பேசும் பொழுது மற்றும் நிதானத்துடன் பேச வேண்டுங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. மேலும் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் மேன்மை பெற சூரியன் பூஜை செய்யலாம். மாணவர்களுக்கு அதாவது விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்புடன் நீங்கள் படித்தால் வெற்றி இலக்கை எட்டுவீங்க. நீங்கள் பல புதிய விஷயங்களை படிக்க ஆர்வம் காட்டுவீங்க. பல புத்தகங்களை படிப்பீர்கள். ஆசிரியருக்கு மரியாதை அளிப்பீர்கள். படிப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க. இந்த மாதத்தின் இறுதியில் நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவீங்க.
அதாவது மாணவர்கள் கல்வியில் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பதனால் வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பதை நிரூபிக்கப் போகின்றது. ஏனென்றால் 10வது வீட்டின் அதிபதி உங்கள் 3வது வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசியின் 7வது வீட்டின் அதிபதி. எனவே நீங்கள் வியாபாரம் செய்தாலும் அல்லது வேலை செய்தாலும் அதற்கு பதிலாக உங்கள் சொந்த கடின உழைப்பு அப்படின்றது மிகவும் முக்கியமானதுங்க. நீங்கள் உங்கள் மனதுடன் எவ்வளவு அதிகமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு வெற்றியை நீங்கள் அடைய முடியும். இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்லதாகவே இருக்குங்க. 5வது வீட்டின் அதிபதி 5வது வீட்டில் அமர்ந்திருப்பார். பிப்ரவரி 22க்குள் படிப்பின் அடிப்படையில் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்க வேண்டும். நீங்கள் முழு உறுதியுடனும் கடின உழைப்புடனும் உங்கள் படிப்பை தொடருவீங்க. உங்கள் பாடங்களில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. இதனால் படிப்பில் நன்மையே இருக்குங்க. இதனால் நீங்கள் முழு ஆர்வத்துடன் படிப்புகளில் கவனமும் செலுத்த முடியும். உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசும் பொழுது குரு, சனி, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகியவை ஜாதகத்தில் 2வது வீட்டில் அமைந்திருக்கும் மற்றும் பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர புதனின் பேச்சு அதே வீட்டில் இருக்கும். இதனால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் உருவாக வாய்ப்பும் இருக்கின்றதுங்க. அதாவது இந்த மாதத்தில் பல வகையான மகிழ்ச்சி இருந்தாலும் குடும்பத்தில் இந்த ஒரு பெயர்ச்சியின் காரணத்தினால சில குழப்பங்கள் ஏற்படலாம். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் அதிகம் பேர் வருகை இருக்கக்கூடும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகலாம். மேலும் குழந்தை வரம் வேண்டியிருப்பவர்களுக்கு குழந்தை பிறந்து வீட்டில் ஒரு புதிய வரவு வரலாங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் நிகழ்ச்சி என்பது நடக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் ஓய்வின்றி இருக்கக்கூடுங்க. ஆனால் இதையும் மீறி சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளதுங்க. எனவே குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நன்மையே நடக்குங்க. இதனால் அந்த சிக்கல்களை சமாளிக்க நீங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கும். என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் யோசிக்க வேண்டுங்க. உங்கள் காதல் உறவுகளை பற்றி பார்க்கும் பொழுது 5வது வீட்டின் அதிபதி 5வது வீட்டில் இருக்கின்றார். நீங்கள் காதல் விஷயங்களில் மிகவும் தீவிரமாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் மனதில் வித்தியாசமான ஒரு எண்ணம் தோன்றலாங்க. அதற்கு ஒவ்வொரு வேலையும் விரைவாக நீங்கள் செய்ய விரும்புவீங்க. மேலும் உங்கள் பிரியமானவர் 24 மணி நேரமும் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணர்வீங்க மற்றும் உங்களுடன் பேசி கொண்டே இருப்பார்கள். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. இந்த மாதத்தில் திருமணம் ஆனவர்களுக்கு சில புதிய விஷயங்கள் வெளிப்படும். 7வது வீட்டின் அதிபதி புதன். அவர் உங்கள் 2வது வீட்டிற்கு 4ஆம் தேதி வக்கர நிலையில் வருவார். இதனால் வாழ்க்கை துணையின் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. எனவே உங்களுடைய துணைவியரை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் கவனத்துடன் இருக்க வேண்டுங்க. மேலும் நீங்கள் எங்காவது வேலை செய்தால் அவர்களின் வேலையிலும் சில தடைகள் இருக்கலாம். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது மாதம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்குங்க. அதாவது பணம் விஷயத்திலையும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகவே கிடைக்கும். தொழில் விஷயம், வேலை விஷயத்திலையும் நீங்கள் எந்த ஒரு கவலையும் கொள்ள தேவையில்லைங்க. அதாவது நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். மேலும் பணத்தின் வீடு என்று அழைக்கப்படும் ஜாதகத்தின் 2வது வீட்டில் பல கிரகங்கள் ஒன்றாக இருப்பது உங்கள் பொருளாதார நிலைமையை வலுவாக வைத்திருக்கும் மற்றும் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்குங்க. இதனுடவே செல்வத்தை குவிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பல பொறுப்புகள் உங்கள் தோள்களில் விழுங்க. ஆனால் இன்னும் உங்கள் நிலைமை நன்றாக இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க. சனி, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதனுடன் சேர்ந்து 2வது வீட்டின் ராசி அதிபதி குருவின் நிலை உங்கள் தேவையற்ற உணவு உண்ணுவதை குறிக்கின்றது. எனவே நீங்கள் அதிகமாக உணவு உண்ணுவதை குறைக்க வேண்டுங்க. இதனால் குடிப்பதில் மற்றும் தன்னை பற்றி அலட்சியமாக இருப்பதால் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உணவு விஷயங்களில் சற்றே நிதானமாக இருக்க வேண்டுங்க. நன்கு சத்துள்ள பொருட்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எனவே இவ்வாறாக பிப்ரவரி மாதம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகளையே தருங்க. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த நாட்கள் சுப நாட்கள் மற்றும் அசுப நாட்கள் என்பதையும் பார்க்கலாங்க. உங்களுக்கான சுப நாட்களுக்கான தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 9, 10, 11, 12, 13, 14, 22, 23, 24, 25, 26,
27, 28, 29 ஆகிய தேதிகள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. மேலும் அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 8, 17, 18, 19, 20, 15, 16, 21, 30, 31 ஆகிய தேதிகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வெளியில் செல்லும் பொழுது நிதானமாக செல்ல வேண்டுங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. எனவே பிப்ரவரி மாதம் என்பது தனுசு ராசினருக்கு மிகவும் நன்மை அளிக்கும் விதமாகவும் சிறப்பானதுமாகவே இருக்கின்றது. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.